உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தப் போகின்றேன். அதாவது ஒரு மனிதனுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அவனை பற்றியே அவனுக்கு அளிக்கப்படும் தவறான அறிமுகம், முழுமை இல்லாத அறிமுகம். நாம் யார்னு, நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நாம் சேர்க்கும் மிகப்பெரிய சொத்து. நம்மை பற்றி நாம் வைத்திருக்கும் சரியான கருத்து வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து. ஆழ்ந்து கேளுங்க, உங்களையே உங்களுக்கு சரியான முறையான விதத்தில் அறிமுகப்படுத்தப் போகின்றேன். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம எல்லாருடைய கார்ட்டூன், நம்ம எல்லாருடைய கார்ட்டூன் இது. நாம் நமக்குள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தான் மமகாரம்னு பேர், இன்னர் இமேஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நாம் நமக்குள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம், ஆழ்ந்து கேளுங்க. ஆழ்ந்து கேளுங்கள். உங்களை பற்றி நீங்களே வைத்திருக்கும் கருத்து அது சில நேரத்தில் மாறவும் செய்யும். வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா நான் தொட்டாலே ஜெயிச்சிருவோம்ப்பா, நான் ஒண்ணுமே பண்ண வேணாம், போய் என்னன்னா ஜெயிச்சிருவோம்ப்பா, இல்லை வாழ்க்கையில் எதுவும் சரியா போலன்னா நான் என்ன தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குதேப்பா, ஒரு காலத்தில் நான் என்ன தொட்டாலும் ஜெயிச்சிருவேன், இப்போ இப்படி ஆயிட்டனேப்பா, என்ன தொட்டாலும் உருப்பட மாட்டேங்குதே. அதாவது உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து. நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு மமகாரம்னு பேர். இன்னர் இமேஜ்னு ஆங்கிலத்தில் சொல்வோம். நீங்க மற்றவங்களுக்கு உங்களை எப்படி காட்டுறீங்களோ, உங்க பாஸ்ட்ட நான் யார் தெரியுமா, அப்பா அம்மா உற்றார் உறவினர், உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லார்ட்டையும் எப்படி உங்களை காட்டுறீங்க, எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு பேர் அகங்காரம். யூஸ்வலாக வாய் மூலமாக தான் காட்டுவோம் இல்லையா, அகங்காரம். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, போகிற இடத்தெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நான் இப்படி நான் அப்படி, எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும், அவங்களுக்கு ஒன்று தெரியுமா அது வேற விஷயம், நான் இதை செய்வேன் அதை செய்வேன், இதை செஞ்சுருக்கேன் அதை செஞ்சுருக்கேன். நாம் நம்மை பற்றி மற்றவர்களிடம் எப்படி காட்டுகிறோமோ அதற்கு அகங்காரம்னு பேர். ஆக்சுவலாக அகங்காரம் தவறல்ல, அகங்காரத்திற்கு தகுதியான மமகாரத்தை வளர்க்காமல் இருப்பதுதான் தவறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகங்காரம் தவறுன்னு உங்ககிட்ட யாரையாவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அகங்காரம் நீங்க எப்படி உங்களை மற்றவங்களுக்கு காட்டணும்னு விரும்புறீங்களோ அது தவறல்ல, அதற்கு தகுந்தாற்போல் உங்களை மேம்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது தவறு.
அதற்கு தகுந்தார் போல் உங்களை மேம்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது தவறு. அதற்கு தகுந்தார் போல் உங்களுடைய மமகாரத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது தவறு. நீங்க உங்களை பத்தியே என்ன நினைக்கிறீங்களோ அது மமகாரம். மற்றவங்களுக்கு உங்களை பத்தி எப்படி நீங்க காட்டுறீங்களோ அது அகங்காரம். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள், நீங்க காட்டுற மாதிரியே மற்றவங்க யாரும் உங்களை நம்புறதில்ல, அது தெரியுதா? அது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க உங்களை ரொம்ப பணிவானவர் போல காமிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் பார்த்து பார், எப்படி நடிக்கிறாம்பார், எப்படி நடிக்கிறாம்பார், இவனை எனக்கு தெரியாதா, இவன் என்னென்னலாம் பண்ணுவான் எனக்கு தெரியாதா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாதா, எப்படி நடிக்கிறாம்பார். மக்கள் உங்களை, மற்றவர்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்களோ, எப்படி புரிந்து கொள்கிறார்களோ, எப்படி நினைக்கிறார்களோ அதுக்கு பேர் அந்நியகாரம். அந்நியகாரம்னா அந்நியர்கள், வெளியில் இருப்பவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அதுதான் அந்நியகாரம். மற்றவங்க உங்களை பற்றி எப்படி என்ன நினைக்கிறாங்கன்னு எப்படி தான் கண்டுபிடிக்கலாம், நேராக உங்ககிட்ட சொல்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லி இதை உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லி அவங்ககிட்ட சத்தியம் வாங்குவாங்க, இவர் உடனே மிஸ்டு கால் கொடுத்து உங்களுக்கு சொல்லுவார் பாருங்க, அதுதான் உண்மையான அந்நியகாரம். மிஸ்டு கால் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், இவர் என்னை வந்து பார்த்துட்டு போனார், அவர் என்கிட்ட பேசுனதை பற்றி பேசணும், நீங்கள் உடனே வேக வேகமாக சொல்லு சொல்லு சொல்லு, இல்லை சார்ஜ் இல்லை, நான் டாப் அப் பண்ணணும், நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு மிஸ் கால் கொடுத்துருவார். நீங்கள் உடனே அலண்ட் அடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவீங்க, ஃபோன் பண்ணவுடனே விலாவரியாக பேசுவார், அதுதான் அந்நியகாரம். நேராக உங்ககிட்ட பேசுறது அந்நியகாரம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு அதையும் அவர் உங்ககிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நான் சத்தியம் பண்ணிட்டேன், ஆனால் பரவாயில்ல நான் என்ன பண்ணுறது, உங்ககிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லி ஆகணும், நான் சொல்லலைன்னா வேற யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னதோட இவர் ஒரு ரெண்டு மூணு பிட்டை சேர்த்து போட்டு உங்களுக்கு சொல்றாரு இல்லையா, அதுதான் அந்நியகாரம். மற்றவர்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து அந்நியகாரம். நான்காவது, ஆழமா கேளுங்க, இதுக்கு வந்து அதர்ஸ் இமேஜின் பேரு, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இது இன்னர் இமேஜ். அவுட்டர் இமேஜ் அதர்ஸ் இமேஜ் நீங்க உலகத்தை பத்தி ஒரு கருத்து வச்சிருப்பீங்க, எல்லார பத்தியும் இவனுக்கு எல்லாமே என்னை ஏமாத்தணுன்னே வர்றாங்கப்பா, யாரை பார்த்தாலும் திருடன்களாகவே இருக்காங்கப்பா, உலகத்தை பற்றி நீங்கள் ஒரு கருத்து வச்சுருக்கீங்க பாருங்க, அதுக்கு தான் ஸ்வஅந்நியகாரம்னு பேர். அதாவது ஆங்கிலத்தில் லைஃப் இமேஜ்னு சொல்லுவோம். ஆழ்ந்து கேளுங்க, உங்களை பற்றி நீங்களே வைத்திருக்கும் கருத்து மமகாரம், இன்னர் இமேஜ். உங்களை நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி காட்டுறீங்களோ அது அகங்காரம், அவுட்டர் இமேஜ். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்களோ அது அந்நியகாரம், அதர்ஸ் இமேஜ். நீங்கள் மற்றவங்களை எப்படி பார்க்குறீங்களோ அது ஸ்வ அந்நியகாரம், லைஃப் இமேஜ். உங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இந்த நாலுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டை போராட்டம் தான். எத்தனை பேருக்கு அது புரியுது? இந்த நாலுமே நாலு கோணத்தில் உங்களை பிடிச்சி இழுக்கும். இந்த நாலுமே உங்களை நாலு கோணத்தில் பிடித்து இழுக்கும்.
உண்மையில் இந்த நாளையும் ஒன்றா வச்சுட்டு வாழறது நாலு பொண்டாட்டியோட வாழறதுக்கு சமம். நேற்று தான் சொன்னேன், நல்லாத்தானே இருக்குன்னு நினச்சிங்கன்னா வாழறவங்கள கேட்டு பாருங்க. நாலு பொண்டாட்டியோட வாழறது நல்லாத்தானே இருக்கும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா வாழறவங்களோட பேசி பாருங்க. இது நாலு பேர் உங்களை நான்கு விதத்திலும் இழுப்பதற்கு சமம். மமகாரம், அகங்காரம், அந்நியகாரம், ஸ்வ அந்நியகாரம். சில நிமிடங்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், தயவு செஞ்சு தூங்காமல், மனதை வேறு வழியில் செலுத்தாமல், சும்மா இருக்காமல் உங்களுக்குள் திரும்பி பார்த்து நீங்கள் உங்கள் மமகாரமாக நீங்கள் உங்களை பற்றி என்ன கருத்துக்கள் வச்சுருக்கீங்க, எப்படி மற்றவங்கக்கிட்ட உங்களை காட்டுறீங்க, மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் மற்றவங்களை எப்படி பார்க்குறீங்க, இந்த நான்கு கேள்விக்கும் விடை கண்டுபிடிக்க முயற்சியுங்கள். அது ஒரு விடையாக இருக்காது, பத்து விடை இருக்கும். உங்களை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற கருத்துனா அது ஒரு கருத்தாக இருக்காது, பத்து கருத்து இருக்கும். ஏன்னா மாறி 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 வரும், அது எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்கள் உங்களை மற்றவங்ககிட்ட எப்படி காட்டுறீங்க அது எல்லாத்தையும் எழுதுங்க. மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, உங்களை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்கள் மற்றவங்களை எப்படி பார்க்குறீங்க எல்லாத்தையும் எழுதுங்க. ஆழ்ந்து கேளுங்கள். இப்போது இந்த நான்கு கேள்விகளையும் உங்களுக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன், ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு கேள்வியும் பார்த்து விடை எழுதுங்கள். தயவு செய்து தூங்க வேண்டாம், வேறு எதுலையும் கவனம் செலுத்த வேண்டாம். நீங்கள் பல பேரோட உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்களே அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கான வாய்ப்பு இது, அதுக்கான நேரம் இது. முதல்ல உங்களுடைய நோட்புக்கில் எடுத்து எழுத ஆரம்பிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களை பற்றியே நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள், மமகாரம் லிஸ்ட் போட்டு எழுத ஆரம்பிங்க. என்னென்ன கருத்தெல்லாம் வச்சிருக்காங்க, அந்நியகாரம்னு போட்டு அதை பட்டியலிடுங்க. நீங்க மற்றவங்களையும் உலகத்தை பத்தியும் வச்சிருக்கிற கருத்து, ஸ்வ அந்நியகாரம்னு போட்டு அதை பட்டியலிடுங்க.